Hi students, very good morning. In our previous video we have seen Prime Minister and its functions and Council of Ministers. These are the topic we covered in our previous video. And today we will see Parliament of India. அதாவது இந்திய நாடாளுமன்றத்தை பத்தி பார்க்க போறோம். So Parliament is the legislative organ of the Union Government. மத்திய அரசாங்கத்தோட ஒரு சட்டமியற்றும் அங்கமாக இருக்கிறது எதுனா நாடாளுமன்றம் தான் சொல்லுவாங்க, பார்லிமெண்ட் தான் சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 5லேருந்து ஆர்டிக்கல் அதாவது பார்ட் 5ல ஆர்டிக்கல் 79லேருந்து ஆர்டிக்கல் 122 வரைக்கும் இருக்கிற ஆர்டிக்கல்ஸ் எல்லாமே ஒரு நம்ம இந்திய பார்லிமெண்ட் வந்து அதோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும், அதோட அமைப்பு, அது எப்படிலாம் ரன் ஆகணும், அதோட டியூரேஷன் அதோட காலம் எப்படி இருக்கணும், அண்ட் அதில் எத்தனை அலுவலர்கள் இருப்பாங்க, அதோட ப்ரொசீஜர் செயல்முறைகள் எப்படி இருக்கணும், அண்ட் அதுக்கான ப்ரிவிலேஜஸ் என்னென்ன சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து உங்களோட ப்ரீவியஸ் இயர் புக்கில் இருக்கும், அதாவது பழைய புக்கில் இருக்கும், ஓல்டு புக்கில் இருக்கும். இது நியூ புக்கில் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அதை சொல்லிவிட்டு நான் அதை ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் வந்து 3 பார்ட்ஸாக கன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரசிடென்ட், செகண்ட் ஒன் ராஜ்யசபா அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், தேர்ட் ஒன் லோக்சபா ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் ராஜ்யசபாவை அப்பர் ஹவுஸ் மேலவை சொல்லுவாங்க, அண்ட் லோக்சபாவை லோயர் ஹவுஸ் கீழவை என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டு அவைகள் மேலவை கீழவை என்ற ரெண்டு அவைகள் இருக்கிறதுனால தான் இது ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பைகேமரல் லெஜிஸ்லேட்டர் அப்படின்ட்டு சொல்கிறது. அண்ட் தென் ராஜ்யசபா, ராஜ்யசபான்றதை மாநிலங்களவையை தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் 250 மெம்பர்ஸ் இருப்பாங்க, இதில் 234 மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் பீப்புளாக இருப்பாங்க, அண்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 12 மெம்பர்ஸ் வந்து அண்ட் இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை இந்த மாதிரி சமூக சேவை இந்த மாதிரி துறைகளில் சிறந்து விளங்கினவங்களுக்கு குடியரசுத் தலைவரான நியமிக்கப்படுவாங்க அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மாநிலங்களவை உறுப்பினராக ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், அதாவது அவர் ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், செகண்ட் ஒன் 30 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 30 வயது பூர்த்தி அடைஞ்சவங்களாக இருக்கணும், தேர்ட் ஒன் அரசாங்கத்தில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேயோ ஏதாவது உயர்ந்த பதவியிலையோ அவங்க இருந்திருந்தாங்கன்னா அதை ரிசைன் பண்ணிட்டு தான் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் தென் மனநிலை சரியில்லாத, ஃபோர்த் ஒன் ஹி ஷுட் பி அ பர்சன் வித் சவுண்ட் மைண்ட் அண்ட் மானிட்டரிலி சால்வெண்ட், அதாவது மனநிலை சரியில்லாதவராக இருந்தாலோ இல்லைன்னா யார்ட்டையாவது கடன் வாங்கி இந்த பேங்க்ல இருந்து கடன் வாங்கி திருப்பி செலுத்த முடியாமல் அவர் ஜெயிலுக்கு போயிட்டார்னா இந்த மாதிரி இருந்தார்னா அவர் இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக தகுதி அவருக்கு கிடையாது. அண்ட் தென் ஹீ ஷுட் நாட் பி த மெம்பர் ஆஃப் லோக்சபா ஆர் எனி லெஜிஸ்லேட்டர் ஆர் எனி அதர் லெஜிஸ்லேட்டர், நாடாளுமன்றத்தால் அதாவது மாநிலங்களவையிலோ எந்த ஒரு சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் தான் பார்த்துருக்கோம். இன்னொரு பாயிண்ட் இதில் ப்ரீவியஸ் ஓல்டு புக்கில் இருக்கும், நாடாளுமன்றத்தால் அப்பப்போ என்னென்ன நடைமுறைப்படுத்துகிறானோ அதுக்கு தகுந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதுதான் குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ், அதாவது மாநிலங்களவை உறுப்பினராருக்கு தகுதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டேர்ம் ஆஃப் ஹவுஸ் அப்படின்ட்டு பார்க்கலாம். மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ மாநிலங்களவை, ராஜ்யசபா வந்து இட்ஸ் அ பர்மனண்ட் ஹவுஸ், நிரந்தர அவைன்ட்டு சொல்லுவாங்க. இதை யாராலையுமே கலைக்க முடியாது, பிரசிடென்ட் கூட இதை கலைக்க முடியாதுன்றதான் சொல்லுவாங்க. ஆனால் லோக்சபா கலைக்க முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன் பவர்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸில், பவர்ஸ் ஆஃப் த பிரசிடெண்டில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ மாநிலங்களவையில் நிரந்தர அவைன்றதுனால அதை பிரசிடெண்ட்டாலையும் கலைக்க முடியாது, ஏன்னா மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்குதோ அது பக்கம் அதுபடி தான் ஆட்சி அமைக்கணும்ன்ற சொல்லுவாங்கன்றத சொல்லியிருப்பேன். அண்ட் மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜ்யசபாவோட அந்த மெம்பர்ஸோட பதவிக்காலம் எவ்வளோ இருக்கும்னா 6 இயர்ஸ் இருக்கும். அவங்க ஒவ்வொரு 3 இயர்ஸ் ஒன்ஸ், அதாவது 1/3 சேர்ந்தவங்க. ஸோ 6 இயர்ஸ் இருக்குன்னா 2/3 ஆஃப் த 3, அதாவது 1/3 வந்து
1/3 of the person வந்து ஒவ்வொரு 2 இயர்ஸ்க்கும் என்னன்னா ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க அந்த பதவிக்கு மறுபடியும் தேர்தல் வச்சு தேர்ந்தெடுப்பாங்க இது வந்து துணை குடியரசுத் தலைவர் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்ட்டு நான் சொல்லணும் அதாவது வாக்காளர் குழு மூலயமா தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன் ஸோ அதுபடி தான் மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுவாங்க துணை குடியரசுத் தலைவர் வந்து மாநிலங்களவையோட தலைவராக செயல்படுவார் மாநிலங்களவையோட துணைத் தலைவர் வந்து அவங்க உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இதுவும் சொல்லியிருப்பேன் லோக்சபா ராஜ்யசபா வந்து என்னென்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து ராஜ்யசபாவோட ஸ்பீக்கர்ஸாக இருப்பாங்கன்றத ஸ்பீக்கராக இருப்பாங்கன்றதும் சொல்லியிருப்பேன் ஸோ அதோட துணைத் தலைவர் தான் என்னென்னா அவங்க இருக்க உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஸோ அதுதான் சொல்லியிருந்தேன் அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா தேர்தல் எலெக்ஷன் எப்படி நடத்துவாங்க ராஜ்யசபாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏக்கள்லாம் ஒற்றை மாற்று வாக்குமுறை அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இவங்கள்லாம் வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அதாவது ஒற்றை மாற்று மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் அதிகபட்சம் யார் மெஜாரிட்டி வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் மாநிலங்களவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த தேர்தல் முறை வந்து என்னென்னா அதாவது மறைமுக தேர்தல்ன்ட்டு சொல்லுவாங்க இன்டைரக்ட் எலெக்ஷன்ட்டு சொல்லுவாங்க இதில் வந்து என்னென்னா மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறதில்ல எம்எல்ஏக்கு அங்கே இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களால் ஓட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் என்னென்னா எம்எல்ஏஸ்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அதாவது சட்டமன்றத்துக்கான எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லோக்சபாவை பற்றி பார்க்கலாம் இதில் ஒரு டாபிக் இருக்கும் லோக்சபா வந்து என்னென்னா மாநிலங்களவையோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ அது இந்த இதில் வந்து கொடுத்துடல ஆனால் அது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சனாக இருந்தது இப்போ வந்து என்னென்னா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு லோக்சபாவை பற்றி பார்க்குறோம் மக்களவை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை உள்ளடக்கியது தான் நம்மளோட இந்திய பார்லிமெண்ட் சொல்லுவாங்க இந்த வந்து என்னென்னா மக்களவைக்கு அதிகபட்சமாக எத்தனை பர்சனை தேர்ந்தெடுப்பாங்கன்னா 5 உறுப்பினர்கள் டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோன்னா 552 பேர் இருப்பாங்க அதில் 530 மெம்பர்ஸை மட்டும்தான் மாநிலங்களவையிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லைன்னா 13 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ டோட்டல் 552 மெம்பர்ஸ் சொல்லிவிட்டேன் 530 மட்டும்தான் எல்லா மாநிலங்கள்லேருந்தும் எடுப்பாங்க அதில் 13 மெம்பர்ஸ் வந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஆங்கிலோ இந்தியன் சமூகத்துலேருந்து 2 மெம்பர்ஸை குடியரசுத் தலைவர் இதில் நியமிப்பாங்க ஸோ இப்போ அட் ப்ரெசன்ட் எவ்வளோ இருக்காங்கன்னா 545 மெம்பர்ஸ் வந்து மாநிலங்களவைக்கு அதாவது மக்களவையில் இருக்கிறாங்க குவாலிஃபிகேஷன் ஆஃப் த மெம்பர்ஸ் மக்களவை உறுப்பினராகிறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும் செகண்ட் ஒன் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஆனால் ராஜ்யசபாவில் 30 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இதில் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அவங்க பேரில் நாட்டில் ஏதோ ஒரு பகுதியில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கணும் அவங்களுக்கு ஓட்டு ஒரு இடத்துல அவங்க ரெசிடென்ட் இருக்குன்னா வீடு இருக்குன்னா அவங்களுக்குன்ட்டு சொந்தமாக ஓட்டர் ஐடின்ட்டு கொடுப்பாங்கள்ல ஸோ அந்த ஓட்டர் ஐடி அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஏதோ ஒரு உயர்ந்த பதவியிலையோ இல்லை ஊதியம் பெறுறதோ அவங்க இருக்கக்கூடாது சப்போஸ் அதேமாதிரி ஹையர் ஏதாவது ஒரு பதவிகளில் இருந்தாங்களா உயர்ந்த பதவியில் இருந்தாங்கன்னா அதை ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த எலெக்ஷனில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அண்ட் சவுண்ட் மைண்ட் அப்படின்றது நான் லாஸ்ட்டே சொல்லிடுறேன் மென்டலி சவுண்ட் அண்ட் எக்கனாமிக்கலி சால்வெண்ட் அதாவது மனநிலை சரியில்லாதவராக இருந்தாலும் இல்லை யார்ட்டையாவது கடன் வாங்கிட்டு இந்த பேங்க்லேயாவது கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாதவராக இருந்தாரா அவங்க இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதுக்கான தகுதி அவருக்கு கிடையாதுன்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ஒன் த டேர்ம் ஆஃப் த ஹவுஸ் பற்றி பார்க்கலாம் மக்களவை உறுப்பினர்கள்லேயும் பதவிக்காலம் பொதுவாக மக்களவை வந்து முதல் கூட்டத்திலேருந்தே 5 வருஷம் அவங்களுடைய காலம்ன்ட்டு சொல்லலாம் எப்போ எலெக்ஷன் முடிஞ்சு முதல் கூட்டம் வந்து நடக்குதோ அந்த நாள்லேருந்து என்னென்னா அவங்களோட பதவிக்காலம் 5 வருஷம் சொல்லுவாங்க அவங்க காலம் முடிந்ததுக்கப்புறமும் ப்ரைம் மினிஸ்டர் வந்து என்னென்னா கைடன்ஸ் படி குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான் 5 இயர்ஸ்க்குள்ளேயே என்னென்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து இல்லை இவங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அவர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா பிரசிடென்ட் வந்து மக்களவையை கலைக்கலாம்
இதற்கான கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, நெருக்கடி நிலை சட்டத்தின் மூலமாக மக்களவையில் ஏதாவது ஒரு கட்சிக்கோ இல்லை கூட்டணியிலோ பெரும்பான்மை இல்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து மக்களவையை கலைச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மெஜாரிட்டி 530 மெம்பர்ஸ்ன்ட்டு சொன்னாங்கன்னா ஒரு 240 இல்லை 250 மெம்பர்ஸ்ன்ட்டு ஒரு கட்சியில் இருக்காங்க, இல்லை கூட்டணி கட்சியாக சேர்ந்து 250 மெம்பர்ஸ் இருக்காங்க, இன்னொரு இதில் வந்து என்னென்னா ஒரு 220 தான் இருக்காங்க அப்படின்னு வச்சானா, ஸோ மெஜாரிட்டின்றது 250 தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் சில பேர் வந்து கூட்டணியிலேருந்து இன்னொரு கட்சி ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு போயிடுவாங்க. அந்த டைமில் என்ன ஆகும், மெஜாரிட்டி இல்லாததுனால ப்ரைம் மினிஸ்டருக்கு வந்து பிரசிடென்ட்டு சொல்லி அதை கலைக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாரு. அண்ட் தென் இதோட எலெக்ஷன் பற்றி பார்த்தோன்னா, மக்கள் தொகையோட அடிப்படையில் பார்லிமெண்ட்டில் தொகுதிகளை உருவாக்குவாங்க, கான்ஸ்டிடியூயன்சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து 234 அதாவது 234 தொகுதிகள் இருக்கிறாங்கன்னா மக்கள் தொகை, நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடிப்படையெல்லாம் தொகுதிகள் உருவாக்கப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி மக்களால் நேரடியாக மக்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மக்களவை தேர்தலுக்கான எல்லா ஏற்பாடுகளும் அதை எப்படி நடத்துறது, அதை எந்த மாதிரி கொண்டுட்டு போகிறது, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் தேர்தல் நடத்துகிற எல்லா நடவடிக்கைகளையும் எலெக்ஷன் கமிஷன் தான் செய்யும். மக்களவை தேர்தலுக்கு நாடு முழுக்கல இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளாக உருவாக்கப்பட்டிருந்தாலும் அவங்க எல்லாருமே வயது வந்தோர் வாக்குரிமை ஓட்டிங் மூலயமா தான், 18 வயது நிரம்பியவர்கள் இந்திய குடிமகள் எல்லாருமே அவங்களோட வாக்குரிமை மூலயமா அவங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் மக்களவைக்கான எலெக்ஷன் சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லோக்சபா பற்றி பார்ப்போம். ஸோ ராஜ்யசபா அது கொடுத்துருந்தாங்க, ஆனால் இப்போ அது இல்லைன்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லோக்சபா, மக்களவையோட செயல்பாடுகள், எந்த பில்லாக இருந்தாலும் சரி, அதாவது எந்த மசோதாவாக இருந்தாலும் சரி, எக்ஸப்ட் அதாவது நிதி மசோதா உட்பட மக்களவையில் நிறைவேற்றலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இது நிதி மசோதா தவிர அப்படின்றது மாநிலங்களவை சொல்லுவாங்க. நான் இப்போ மக்களவை பற்றி பேசிகிட்ருக்கேன். லோக்சபாவில் மணி பில் கூட அவங்க முன்னாடி சட்டமன்றத்தில் பேசுவாங்க, பேசி அது மூலயமாக அந்த மசோதா நிறைவேற்றலாம்னு சொன்னாங்கன்னா அந்த மசோதா நிறைவேற்றப்படும், ஒரு சட்டத்தை இயற்றலாம்னு சொன்னாங்கன்னா நிறைவேற்றப்படும். அண்ட் செகண்ட் ஒன், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி இவங்களோட பதவி நீக்க விவகாரங்களில் மாநிலங்களவை போல மக்களவைக்கும் அதிகாரம் இருக்கு. ஸோ பிரசிடெண்ட்டை நீக்கலாம்னு சொன்னாங்களா என்ன பண்ணுவாங்க, ரெண்டு அவையை சேர்ந்தவங்களும் ஒன்றா பார்லிமெண்ட்டில் கூடி மெஜாரிட்டி 2/3 ஆஃப் த பர்சன் வந்து நீக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா அதை நீக்கலாம். ஸோ அந்த அதிகாரம் மக்களவையை சேர்ந்தவங்களுக்கும் உண்டு. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் ஸோ ஏதாவது சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த சட்ட திருத்தம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த மசோதா நிறையத்தெல்லாம் மாநிலங்களவை போல மக்களவைக்கிட்டையும் கேட்பாங்க, அவங்களும் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அதை நீக்கிடுவாங்க. இந்த மாதிரி சட்ட திருத்தம் கொண்டு வராத விஷயங்கள்லையும் அவங்க தான் செய்வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.